வணக்கம் நண்பர்களே, இன்றைய குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 3 பசங்களாம். அவங்கள யார நம்ம அடுத்து ராஜாவாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒரு நாளைக்கு தேவையான உணவுப் பொருளை சேகரிச்சுட்டு வரணும்னு சொன்னாராம். அப்படி சேகரிச்சுட்டு வந்ததை அவர் ராஜா கிட்ட காட்ட தேவையில்லைன்னு நம்ம பிரஜைகள்ல யாருக்காவது ஒருத்தர் கொடுத்து அவர் ஒரு நாள் ஃபுல்லா அந்த உணவை சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கண்டிஷன் சொன்னாராம். அதில் முதல் பையன் மரத்து மேலே ஏறி இருந்த பழங்கள் எல்லாம் பறித்து சேகரித்தானான். ரெண்டாவது பையன், நாம் எதுக்கு மரத்து மேலே ஏறிக்கிட்டு கீழே விழுந்திருக்கிற பழங்களை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டாரான். மூணாவது பையன், யாரோ தானே சாப்பிட போறா அப்படின்ட்டு இலைத்தலாம் சேர்த்து எடுத்துகிட்டு போனாராம். இவங்க 3 பேரும் சேகரித்த உணவை ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்போது ராஜா சொன்னாராம், நீங்களும் இந்த நாட்டோட பிரஜை தான். நீங்கள் கொண்டு வந்த உணவை நீங்களே ஒரு நாள் முழுதும் உங்கள் உணவாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ தான் அந்த கடைசி 2 பசங்களும் அவங்க செஞ்ச தவிர உணர்ந்தாங்களாம். ராஜா முதல் பையனையே ராஜாவாக ஆக்கினாராம். நன்றி.